சார்ந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த். எண்கணிதத்தில் எண் 3 பற்றி இன்று நாம் காணவிருக்கிறோம். பொதுவாக பிறந்த தேதி 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் எண் 3 ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். இவர்களுடைய குணாதிசயங்கள், இவர்களுக்குரிய தெய்வம், இவர்களுக்குரிய தொழில், இவர்களுக்குரிய வியாதி, இவர்களுக்குரிய மந்திரம் ஆகியவற்றை இன்று நாம் காணவிருக்கிறோம். எண் 3 என்பது பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய நவகிரக குருவை குறிப்பதாகும். யாரெல்லாம் பிரகஸ்பதியினுடைய அருளை பெற்றவர்களோ அவர்கள் இந்த தேதியில் பிறந்து குருவனுடைய குணத்தை பெற்று மானிட சமுதாயத்திற்கு குருவினுடைய ஆணைப்படி, அதாவது விதியின்படி அவர்கள் நடந்து கொள்வார்கள். இந்த எண் 3 என்பது குருவிற்குரியது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் காரகன் குரு பகவானே, பிரகஸ்பதியே. திருமணம் நடத்தல், குழந்தை பாக்கியம், உத்தியோக உயர்வு, உத்தியோக பிராப்தம், வியாபார அபிவிருத்தி, வியாபாரத்தில் முன்னேற்றம் ஆகிய அனைத்து நன்மைகளுக்கும் குருவே காரணமானவர். இந்த நவகிரக குருவிற்கு பிரகஸ்பதி என்று பெயர் உண்டு. இந்த நவகிரக குரு இந்திரனுடைய சபை மற்றும் நாராயணன், சிவபெருமான், பிரம்மலோகத்திற்கு அதிபதியான பிரம்மா மும்மூர்த்திகளினுடைய சபைகளிலும் இவரே பூஜைக்கு தகுதியான தலைவராக இடம்பெற்றவர். இவருக்குரிய திக்கு வடக்கு திக்கு. இவர் பூமியில் இருந்து சுமார் 142,000 விட்டமாகும். இவரது பார்வையினால் அனைத்து கிரக தோஷத்தையும் தடுத்து நிறுத்தும் ஆற்றல் கொண்டவர். அனைத்து அசுப நிகழ்ச்சிகளையும் தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை இந்த குரு பகவானுக்கு உண்டு. இவருடைய கருணை பார்வையால் நன்மையை பெருக்குவார், தீமையை குறைப்பார். இந்த ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களையும் உறவினர்களிடம் உண்மையாகவே நடந்து கொள்வார்கள், யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். இந்த எண்ணில் பிறந்தவருக்கான வியாதிகள் என்று சொன்னால் அனைத்து விதமான வாத நோய்கள், கீழ்வாதம், மூட்டுவாதம், முகவாதம், அனைத்து விதமான வாதங்களும், பக்கவாதம், நடுக்குவாதம் போன்றவற்றை இந்த ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் கொடுப்பார். நடுவயதிற்கு பிறகு இந்த ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு நீரிழிவு நோய் வரக்கூடும். இவர்கள் பெரும்பாலும் உத்தியோகத்தையே விரும்புவார்கள். எண் 3 பிறந்தவர்கள் உத்தியோகத்தை பெரிதும் விரும்புவார்கள். அவர்கள் வியாபாரம் செய்ய நினைக்கவே மாட்டார்கள்.
ஆக உத்தியோகமே இவர்களுக்கு சிறந்தது. ஆலய அறங்காவலர்கள், அர்ச்சகர்கள், கௌரவ தலைவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பள்ளி நிறுவனர்கள், கல்லூரி நிறுவனர்கள் இந்த எண்ணிலே பிறந்தவர்கள். சாஸ்திர புஸ்தகம் எழுத்தாளர், சோசியல் சர்வீஸ் போன்ற அதாவது சமூக நல சேவை இவர்களுக்கு பிடித்தமான தொழிலாகும். ட்ரஸ்ட் நடத்துவதென்றாலும் ஏற்கனவே யாராவது ஆரம்பித்த ட்ரஸ்டை தான் இவர்கள் விலைக்கு வாங்குவார்கள். சொந்த ட்ரஸ்டை இவர்கள் நிறுவ மாட்டார்கள். டாக்டர், இன்ஜினியர் போன்ற கல்வியை பயிலக்கூடிய திறமையை அருள்பவர் இந்த குரு பகவான். குரு வழிபட்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி ஆகும். குருவிற்கு வேத உபதேசம் செய்த தெய்வம் தட்சிணாமூர்த்தி ஆகும். தட்சிணாமூர்த்தி என்பவர் தெற்கு திசையை பார்த்த சிவனுடைய சொரூபம். நவகிரக குரு பிரகஸ்பதி கிரகத்தினுடைய சுபகிரகமாகும். ஆக குருவை வழிபடலாம் அல்லது குருவிற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். இவைகளெல்லாம் குருவினுடைய அருளை பெற்றுத்தரும். குருவினுடைய மந்திரமாகப்பட்டது இந்த நவகிரக குருவினுடைய எந்திரத்தை கையில் வைத்து கொண்டு அல்லது கழுத்திலே மாலையாக மாற்றிக்கொண்டு இது அனைத்தும் வெள்ளியிலான நவகிரக குருவினுடைய எந்திரம். இதை கையில் வைத்து கொண்டு நான் இப்பொழுது கூறப்போகும் மந்திரத்தை கூற வேண்டும். தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம். இந்த மந்திரத்தை காலை 108 இரவு 108 சொல்லலாம். அவ்வாறு சொல்லும் பொழுது இந்த எந்திரத்தை கையில் பிடித்து கொண்டு அவரவர்கள் அவர்களுடைய டாலரை பிடித்து கொண்டு சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லும் பொழுது இந்த டாலருக்கு குருவினுடைய பலம் கிடைத்துவிடும். அதை சொல்லலாம். அல்லது குருவினுடைய காயத்ரி ஆகப்பட்ட ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயா, அந்த காயத்ரி மந்திரத்தை, குருவினுடைய காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் தங்கள் பெயரை எண் 5 எண் 9 எண் 1 மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள் 3 இருந்தால் பிறருக்குத்தான் நன்மையை தவிர அவர்களுக்கு ஒருபோதும் நன்மையை தாரா. ஆக அவர்கள் பெயர் என்ன எண்ணிலே இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இனிஷியல் இல்லாமல் என்ன எண்ணில் உள்ளது, இனிஷியலோடு என்ன எண்ணில் உள்ளது, அனைத்திலும் விஷயம் அடங்கி இருக்கிறது. இனிஷியலோடு சரியான எண்ணிலே தேர்ந்தெடுத்தாலும் இனிஷியல் இல்லாமல் கூறும் பொழுது பலனையும் மாறிவிடும். ஆக அனைத்தும் உணர்ந்து அதற்கேற்றாற்போல் பெயரை வைக்க வேண்டும். மந்திர ஜபம் செய்ய வேண்டும். தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் என்னை நீங்கள் அணுகலாம். பெயர் மாற்றி வைக்க, அதில் உள்ள தோஷம் நீக்க, ஜாதக தோஷம் நீக்க, அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்ய என்னை நீங்கள் அணுகும் பொழுது உங்கள் பிரச்சனைகளை சரி செய்து தருகிறேன். இந்த எந்திரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் தினமும் மந்திரம் ஜபம் செய்யும் பொழுது குருவினுடைய பலம் இந்த எந்திரத்திற்கு வந்துவிடும் என்பதை தெள்ள தெளிவாக கூறிக்கொண்டு தங்களிடம் இருந்து விடைபெறுவது விஜய் ஸ்கந்தானந்த். நன்றி, வணக்கம்.